ஹாய் கைஸ் வெல்கம் பேக் ஸோ உங்ககிட்ட இருக்கிற அட்மாஷ்டினியர் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரிஷட் எக்ஸல்ஃபில் ஏதோ ஒன்று நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிணா உங்களுக்கு வந்து பரவாயில்ல ஷோ ஆகும் இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் ஷர்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்தோம்னா ஸீடோவே ஸ்கிப்பாக நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஒன் மினிட்டா ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்க அதுவே போதும் ஸோ ஓகே நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கொண்டு ஷோ உங்களுக்கு வந்து பண்ண தான் ஷோ ஆகும் ஸோ இதில் இந்த லிக்ஸ் தேவையான அந்த ஃபாண்ட்டு வந்து பாட்டினாக்க நம்ம மெட்டில் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் வேணுன்றக்கா நீங்கள் டவுட் பண்ணிக்கோங்க இதில் எஃப் எல்லா எஃபெக்ட்டுமே கொடுத்துட்டே இருக்கேன் ஸோ எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல வைக்கணும் ஸோ இது கீழே அந்த சாங்குக்கு மேலே ஒரு பிக்கு இருக்குது பாருங்க ஸோ இதை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து பண்ண நினைச்சிட்டு பிக் இருக்கணும் ஸோ உங்ககிட்ட பிக் இருந்துச்சுன்னா ஓகே ஸோ அப்படி உங்கள்கிட்ட பிக்கு இல்லையா அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ரிஷ்யம் கொடுத்து ஒரு நானேசில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீ நேசில் வந்து பண்ண கன்வெர்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கே ஸோ இப்போ நான் வந்து பண்ண ப்ரிஸ்டாக ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ அப்படியே கீழே மூவ் பண்ணிவிட்டோம் ஸோ இந்த அதில் சாதவுக்கு மேலே ஒரு கிரே கலர் மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு பாருங்க ஸோ அந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் ஃபிண்டரை கூப்பிட்டு இந்த ஸ்டாரையும் கூட்டும் இப்போ நீங்கள் நானேஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா ஸோ அந்த பிக்கை நீங்கள் செல போயிட்டு மேலே காரில் ப்ரிஷன் கொடுத்தினாக்க ஸோ கரெக்டாக அந்த எஃபெக்ட் தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க பிக்கை அப்படியே ஆட் சொல்லலாம் இதில் வேறு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க ஸோ டேரெக்டாக பிக்கு ஆட் பண்ணுறதுக்கு எதுக்கும் வந்துக்குங்க ஸோ நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ சில வந்து பண்ணால் எஃபெக்ட் இருக்காது நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒன் மணி பிக்கு ஆட் பண்ணிக்கினே போய்க்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் லேயருக்கு வந்துக்கோங்க ஜெஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெட் கிளில் போயிட்டு இந்த திரி பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் போட்டு நெக்ஸ்ட்டு ப்ளூக் போயிட்டு அங்கே காட் பண்ணி அப்படியே இதில் பேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதே மாதிரி எங்கெங்கே புளுக்கு நல்ல கொடுத்துருக்கணும் ஸோ அந்த இடத்துல இந்த எஃபெக்ட் நீங்கள் பேஸ் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இப்போ நம்ம இந்த ப்ளூ கலர் லேரில் பி கேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேயர் போய்க்கலாமா ஓகே ஸோ அதுக்கு அந்த ப்ளூ கலில் கிளிக் போயிட்டு கலெக் ஃபண்ட்டை கூட்டு அந்த ஸ்டாரையும் கூட்டிட்டு நான் எடுத்து பண்ண வேண்டிய அந்த பிக்கை செலவு போயிட்டு மேலே ப்ளஸிங்கும் கொடுத்துக்கேன் ஜஸ்ட் எஃபெக்ட் தகுந்த மாதிரி பிக் ஆடாச்சும் ஸோ இதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீட்டில் நினைச்சில் பிக்கை உங்களை வந்து பார்த்தா கன்வெட் பண்ண சொல்கிறேன் ஸோ ஓகே ஜஸ்ட் இதே சேம் எடுத்தாலும் நான் அடுத்த அடுத்த ப்ளூவில் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் ஓகே ஸோ ப்ளூ முடிச்சு ஜஸ்ட் வந்து பண்ணால் டார்க் ப்ளூ இருக்குது இதுவும் அதே சேம் எடுத்தால் ஸோ ஃபஸ்ட் புளுக்கு போயிட்டு எஃபெட் குள்ளே போய்ட்டு அப்படியே இந்த எஃபெக்டே காவே பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ப்ளூ நான் எங்கெங்கே கொடுத்துருக்கணும் ஸோ அந்த இடத்துல இந்த எஃப்ட்டு நீங்கள் பேஸ் பண்ணிட்டுக்கும் ஷோலம் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அதே சேம் மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணால் பிக் ஆட் பண்ணிக்கும் என்ன மாதிரி நீங்கள் ஒரே பிக்கு தான் நீங்கள் எடி பண்ணல எங்கிட்ட இருக்கிறதே ஒரு பிக்கு தான் ஸோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து பண்ண எஸ்லேயும் பண்ணுறேன் பிரிவு காட்றேன் ஸோ உங்ககிட்ட வேறு வேறு பிக் இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து பண்ணாக்க கரெக்டாக ஒவ்வொரு லேயருக்கும் நீங்கள் வந்து பண்ண பிக்கை நீங்கள் வந்து பண்ணாக்க வேறு பிக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நான் இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் வந்து பண்ண இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பண்ணால் ஷோ ஆகும் ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணுன்னு சொல்கிறேன் ஸோ அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஃபஸ்ட் குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எடி குரூப் போயிருக்குங்க இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டை கொண்டு ப்ளஸிங் கொடுத்து மீடியோ கூட்டு நீங்கள் எடி பண்ண வேண்டிய அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் லாங் ப்ளஸ் பண்ணி இந்த லேயர் கிளீனை கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்தளவு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரெயின் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபர்ட் போயிட்டு ஆட் எஃபேட்டில் மேலே சர்ச்சில் வந்து பாடினா டைல்ஸ்ன்னு டைப் பண்ணிங்க ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் எடுத்தால் அதே நீங்கள் செலப் பண்ணிட்டு சாண்டை செட்டும் கொடுத்தோம் கீழே வந்து பண்ண மிரர் ஆஃப்லேயே இருக்கும் ஜஸ்ட் இதை நீங்கள் ஆன் பண்ணி மட்டும் விட்டுக்குவோம் இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்க்கும் இப்போ மோஷன் போயிட்டு தரப் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி பிக்கு நான் வந்து பண்ண லைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஓகே எனக்கு இந்த அளவுக்கு போதும் இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் போய்ட்டு நான் வந்து பண்ண கரெக்டாக அந்த தலை தெரியுற மாதிரி வந்து பண்ண இங்கே செட் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணி வச்சா இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலப் ஆயிட்டு இந்த பாஷம் கொடுத்து காப்பிலேயே கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க இப்போ மூவ் பண்ணி பார்க்கலாம் ஸோ அந்த ஆட் ஆகிட்டு இருக்க மேலே இப்போ அதுக்கில் இருக்க குரூப்பை கிளிக் போயிட்டு எடு குரூப் போயிட்டு அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டார்ட் கொண்டு அந்த கால் பண்ண பிக்கி இதில் அப்படி நீங்கள் பேஸ் பண்ணிவிட்டுங்க நெக்ஸ்ட்டு லாக் ப்ளேஸ் பண்ணிக்கில் கொண்டு வந்துட்டு இப்போ அந்த பிக்கு நீங்கள் செலப் போயிட்டு சூட் போயிட்டு இப்போ நான் வந்து பண்ணேன் வேறு ப்ளேஸ் வந்து பண்ணிணேன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம் ஸோ அதுவும் ஆட் ஆகிடுச்சான் நெக்ஸ்ட்டு தேர்டு குரூப் கிளிக் போயிட்டு அதே சேம் மெத்தடில் நாங்கள் கால் பண்ணதே அப்படியே பேஸ் பண்ணிவிட்டேன் அந்த பிக்கை செலப் போயிட்டு இப்போ நான் இதோடய

வீடியோ ஸோ நீங்கள் பில்லு பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு ஸோ நீங்கள் எஸ்வர்ட் பண்ணதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டே நீங்கள் சிஸ்டி மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்வர்ட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோ எங்கேஷ் இந்த வீடியோ இந்த இந்த டவுட் இருந்தால் கிலோ கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமட்டிட்டு கூட பெல் எக் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெச்சு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஸ்